வாங்க அருள் பிரகாஷ். நரும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிரனைத்தும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீரெல்லாம் குளத்துக்கில்லை, பன்னரும்பின் இசையெல்லாம் யாழுக்கில்லை, பழுக்கின்ற பழமெல்லாம் மரத்துக்கில்லை, எல்லாமே பிறர்க்காக வாழும்போது நாம் மட்டும் சுயநலமாய் வாழலாமா என்ற இலக்கியவர்களுக்கேற்ப வரம் தேடி வருவோர்க்கு வாழ்க்கை துணை அமைத்து கொடுத்து சமூக அக்கறையோடு நல்ல நிகழ்வுகளை வடிவமைத்துக் கொண்டிருக்கிற கல்யாண மாலையே, உனக்கு என் வணக்கம். தமிழர்களின் வாழ்வியல் கருவூலமான புறநானூற்றை புதிய வரிசை வகையில் அமைத்து கொடுத்து இந்த நூற்றாண்டு தமிழர்களுக்கு இலக்கிய சீர்வரிசை படைத்துக் கொடுத்திருக்கிற தமிழறிஞர் ஐயா அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கிற பேச்சாளர் பெருமக்களே, தித்திக்கும் தமிழ் கேட்க கூடியிருக்கிற திருச்சி வாழ் ரசிகப் பெருமக்களே, உலகெங்கும் இருந்து இந்த நிகழ்ச்சியை உள்வாங்கிக் கொண்டிருக்கிற உலகத் தமிழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் வணக்கம். முதல்ல இந்த அனுக்கிரகா அவங்க இங்கே வந்து சொன்ன விஷயத்துக்கு நான் பதில் சொல்லிடணும். சொல்லுங்க. ரிசப்ஷன் என்கிற கான்செப்டே இப்பொழுதுதான் வந்தது. இப்போ எல்லாம் ரிசப்ஷனுக்கு தான் வரான், எவனும் கல்யாணத்துக்கே வரதில்லை, அதனால ரிசப்ஷன்ங்கிற கான்செப்ட் வந்துச்சு. அப்புறம் சொன்னாங்க கேக் வெட்டி மாமியார் கூட்டுவாள், அது உறவை பலப்படுத்துது. ஏம்மா அது உறவை பலப்படுத்துறது இல்லை, அந்த பொண்ணு சிம்பாலிக்காக சொல்கிறான், நான் வந்துட்டேன் இனிமேல் என் கையால் தான் உனக்கு சோறு அப்படின்னு சொல்கிறான். கல்யாணம் என்பது எப்போது நடந்தாலும் மகிழ்ச்சி தானே, அது எப்படி அந்த காலத்தில் நடந்தால்தான் மகிழ்ச்சி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று அவர்கள் மூவரைப் போல உங்களுக்கும் கேள்வி இருக்கும். அந்த காலத்தில் வீட்டிலேயே கல்யாணம் நடந்துச்சு, இப்போ வீட்டை விற்று தான் கல்யாணமே நடக்குது. அந்த காலத்தில் கல்யாண மண்டபத்து வாசல் நின்று வாங்க வாங்கன்னு கூப்பிடுவான், இப்போ அதுக்கு ஒரு பொம்மை வச்சிடறான், அது வந்தால் வாங்க வராட்டி போங்கன்னு. அந்த காலத்து கல்யாணத்தில் வாசல் வரைக்கும் வந்து தாம்பூல போய் கொடுத்து நம்மளை மரியாதை அனுப்புவான், இப்போ தட்டத்துக்கு நீரே சோறு வாங்கிக்கோங்கிறான். அந்த காலத்தில் ஆசையோட கல்யாணம் நடந்தால் போதும்னு நினச்சாங்க, இப்போ ஈஸியாக கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறான். இப்போ யோசித்து பாருங்க, திருமணம் என்பது என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது, உங்கள் நாகரீகம் விஞ்ஞானத்திலான அது எங்கே வந்து நின்றுச்சு அப்படிங்கிறத தான் நாங்கள் மூணு பேரும் பேச போகிறோம். அது உருவான நோக்கம் வேறு, நீங்கள் காலகாலமாக கொண்டு வந்து இன்னைக்கு அதை நடத்துகிற விதம் வேறு, ஒன்று உருவாக்கப்படுகிற நோக்கம் வேறு, உள்வாங்கி கொள்கிற நோக்கம் வேறு. உதாரணம் ஒன்று கேளுங்க, இப்போ பெண்கள் தலையில் பூ வைக்கிறாங்க, ஏன் பூ வைக்கிறாங்க, அழகுக்கு வாசனைக்கு மங்களகமாக இருக்கிறதுக்குலாம் சொல்லுவோம். ஆனால் ஒரு ஆய்வு குறிப்பில் சொல்லுது, பெண்கள் ஏன் பூ வைக்க ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால், இப்போ நமக்கு கோவம் வருதுன்னு வச்சுங்க, கோவம் வருதுன்னா என்ன அர்த்தம், மூளை சூடாயிடுதுன்னு அர்த்தம், மூளை சூடாயிட்டா கோவம் வருதுன்னு அர்த்தம். இதில் யாருக்கு அதிக, அதனால தான் கோவம் வரவனை சொல்லுவாங்க கிராமத்தில், அவன் மூளை சூட்டுக்காரன் பாடுவாங்க, யாருக்கு அதிகமாக கோவம் வரும்னா பெண்களுக்கு தான் சீக்கிரம் மூளை சூடாயிடும், அதனால குளிர்ந்த மலரில் கொண்டு போய் அங்கே வச்சு கோவம் வராமல் அப்படி சூடாவாமல் பார்த்துக்கிறது. அதனால தான் சிலது கோவம் வந்தோன்னா பூவை பிச்சு எரிஞ்சிது பார்த்தீங்களா, மூளை சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி கல்யாணம்ங்கிற விஷயம், அன்னைக்கு நடந்த கல்யாணமும் இன்னைக்கு நடந்த கல்யாணமும் ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லைங்கிற வார்த்தையிலேயே ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நான் வாத்தியாராக இருக்கேன், பேப்பர் எடுத்துட்டு டே உன் பேப்பரில் ஒன்றும் இல்லைன்னா அவன் மண்டையில் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். வீட்டுக்கு போகிறேன் என் ஒய்ஃப்ட்ட என்னம்மா உம்முன்ட்ருக்கேன், ஒன்றும் இல்லை அப்படின்னாங்கன்னா இன்னமும் இருக்குதுன்னு அர்த்தம். ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் டாக்டர் உங்களுக்கு ஒன்றும் இல்லை சார் அப்படின்னா நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ எல்லா ஒன்றும் ஒன்றும் இல்லை, அது மாதிரி அன்னைக்கு நடந்த கல்யாணமும் இன்றைக்கி நடந்த கல்யாணமும் ஒன்றும் இல்லை. திருமணம் என்பது என்ன, ஒரு சமூகத்தின் பண்பாட்டு அடையாளம், ஒரு குடும்பத்தின் மங்கள நிகழ்வுகளில் ஒன்று, ஒரு தனி மனித வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணங்களில் ஒன்று. ஆனால் இன்னைக்கு என்ன நினைக்கிறான், திருமணம்னா நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணை கூட்டு வருதுன்னு நினச்சிருக்கிறான். நல்லா பஞ்சுங்க, திருமணம்னா எது முக்கியம், மூணு முக்கியம், வரவேற்பு, உபசரிப்பு, விருந்து. இன்னைக்கு எந்த கல்யாணத்துலேயாவது உட்கார வச்சு சோறு போடுறானா, நம்ம உட்கார வச்சு சோப்பிட்டாலும் பின்னால் நாலு பேர் லைனில் நின்றுக்கிறான், நின்னாலும் பரவாயில்ல சார், நின்றுட்டு இன்னொருத்தர் ஃபோன் பண்ண முடிச்சாடி முடிக்க போற வந்துடும் வந்தேன்னா நான் எப்படி சாப்பிடுவேன். இவங்க இவங்க சொல்றீங்க, அந்த ஈவெண்ட் மேனேஜர் அவன் ஒரு அக்கப்பூர் ஒன்றான் பார்த்தீங்களா, ஒரு பேப்பர் அப்படியே ஊட்டிகிட்டே போவான், அது மேலே இலை போட்டு சாப்பிடுவோம், அப்படி சாப்பிட்டு சில சின்ன குழந்தைங்க பேப்பர் அப்படியே இழுத்துரும், இலை அப்படியே போயிடும், திருப்பி இழுத்து சாப்பிடுவோம். என் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் சொல்லலாம், போகும்போது என் இலையில வடை இருந்துச்சு வரும்போது காணோன்றான், ஆண்டு வேலை எவனாவது எடுத்துகிட்டு போவான். நான் சாப்பிட்ற விஷயத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. விருந்தோம்பல் என்பதும் பரிமாறுதல் என்பதும் மிகப்பெரிய விஷயம். இப்போ நம்ம வீட்டில் சாப்பாடு போடுறதுக்கு நாலு வார்த்தை பயன்படுத்தோம், டே சோறு போடுறது, சோறு வைக்கிறது, சோறு பங்குடுறது, சோறு பரிமாறுது. சோறு வைக்கிறது, இப்போ அந்த சோறு நாய்க்கு சோறு வச்சுட்டு வா, அது எப்போ வேணாலும் தின்னும், அது வைக்கிறது. சோறு போடுறது, இப்போ சோறு மீந்துருச்சு அந்த வேலைக்காரிக்கு போட்டுரு, இல்லை அந்த பிச்சைக்காரனுக்கு போட்டுரு, அது போடுறது. சோறு பங்குடுறது, இவ்வளோ தான் சாப்பாடு இருக்குது, நீ பாதி நான் பாதி எடுத்துக்கலாம், அது பங்குடுறது. சோறு பரிமாறுதல்னு ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை எப்படி வந்துச்சு,
அந்த காலத்துல சாப்பிட்டாச்சான்னு கேட்க மாட்டான், பசி ஆறியாச்சான்னு கேட்பான். பசி ஆறணும்னா பரிமாறணும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பரிமாறுதல் இன்றைக்கு இருக்கிறதா, இது முதல் கேள்வி. நீங்க நல்லா புரிஞ்சுங்க, எந்த வீடு பங்கிடுகிறதோ அது அளவாக இருக்கிறது என்று பொருள், எந்த வீடு பரிமாறுகிறதோ அது அன்பாக இருக்கிறது என்று பொருள். இதெல்லாம் முடிச்சுட்டு மொய் எழுதுறதுக்கு போனா அது ஒரு கூத்து. இந்த புது படத்துக்கு லைன்ல நிக்கிற மாதிரி எல்லா இச்சு லைன்ல நின்று நிற்பான். நம்ம கஷ்டப்பட்டு கிட்ட போகும்போது தூரத்துல ஒருத்தன் ஹலோ சார் அப்படின்ட்டு பக்கத்துல வருவான். என்னன்னா நம்ம கிட்ட போயிட்டோம்ல, நம்ம கூட இவ்வளவு நாள் நம்ம மட்டும் பேசவே மாட்டேன், நீங்க கொஞ்சம் நின்றுட்டா அப்படின்னு என்கிட்ட நிற்பான். இவ்வளோ கஷ்டப்பட்டு கிட்ட போனால் அந்த கேமரா மாதிரி இங்கே போங்க அங்கே போங்க இங்கே போங்க நில்லுங்க சிரிங்க என்பார். இவ்வளோ அக்கப்போர் பண்ணிட்டு எப்படி ஆச்சிருக்கிறது, எப்படியோ சிரித்து ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துருவோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கல்யாணத்துக்கு வந்து இவ்வளோ கஷ்டத்தில் கிட்ட வந்து தான் பொண்ணு விடா மாப்பிள்ளை விடான்னு மறந்துட்டு இந்த கிஃப்ட்டை யாருக்கிட்ட கொடுக்குன்னு தெரியாமல் கிஃப்ட் வாங்குறது பின்னால் ஒரு பொம்பளை இருந்துச்சு அதுக்கிட்ட கொடுத்தாரு. அந்த அம்மா வாங்கின்னு சொல்லி எனக்கு கல்யாணம் ரொம்ப நாள் ஆச்சு இப்போ போய் கிஃப்ட் கொடுக்குறீங்களேன். இவ்வளோ இப்போ இன்னொன்று அந்த கல்யாண மண்டபத்தில் திடீர்னு ஹெலிகாப்டரில் வரணும் மேலே என்னமோ ஓடுது சார். இப்போ என்ன ஓடுதுன்னா நான் சொன்னது வேற புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறாங்க. மண்டபத்தில் உட்காந்துருக்கும் போதே யார் யார் கிஃப்டோட வந்துக்கிறான் கிஃப்டோட வரலன்னு மேலேருந்து ஃபோட்டோ பிடிச்சிருந்தான், அதை நினச்சி போயிட்டான். இப்போ அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்துருச்சு அதனால எல்லாம் ஈஸி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை ஒட்ட முடியுமாமா? ஈன்றெடுக்கும் போது வருகிற இடுப்பு வலி, வளர்த்தெடுக்கும் போது வருகிற தோல் வலி, பெண்ணை கரம் பிடித்து கொடுக்கும் போது மனவலி, இது மூணையும் அனுபவிக்கிறதே ஒரு சுகம். இதை ஈவெண்ட் மேனேஜரை ஒட்ட முடியுமா? சார் எனக்கு ஜுரம் வருது, டாக்டர் கிட்ட போறேன், ஒரு மெடிசன் கொடுக்குறாரு, ஜுரம் சரியாயிடுது. உன்னை எங்க அம்மா டேடே டாக்டர் கிட்ட போவாத, நான் ஒரு கஷாயம் செஞ்சு தரேன்றாங்க, அதுலயும் ஜுரம் சரியாயிடுது. என்ன அது? ட்ரீட்மெண்ட், இது சென்டிமெண்ட். ஈவெண்ட் மேனேஜர் செய்யறது பேமெண்ட், நம்மளா செஞ்சா அது கமிட்மெண்ட். எல்லாத்தையும் ஈவெண்ட் மேனேஜர் விட்டுற முடியுமா? நான் கேட்கறேன், எல்லாத்தையும் நீங்க விட்டுறீங்க. தாலி கட்டும் போது அப்பாவும் அம்மாவும் கண்ணு கலவாங்க, அது ஈவெண்ட் மேனேஜர் வந்து 2000 கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேற யாராவது ரெண்டு பேர் வந்து கண்ணு கலவாங்க சொல்லுவானே? முடியாது இல்ல. அப்போ சில விஷயங்களை நாம் தான் செய்தாக வேண்டும். அப்ப அடுத்தது அவங்க வந்து சொல்லுவாங்க, என்ன நாங்க எல்லாம் மரபெல்லாம் விட்டுமா? எல்லா கல்யாணத்துலயும் தாலி கட்டுறோம், மந்திரம் சொல்றோம், எல்லாம் செய்யறாங்க. இந்த மரபெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு இலையில் பெரும்பாலான இடங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற பலகாரங்கள் போல உங்கள் அலங்காரங்கள் இருக்கிறது, சடங்குகள் உப்பை போல ஓரம் ஒதுங்கி இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதம். அந்த உப்பு தான் இந்த அலங்காரத்தை அர்த்தப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க வந்து சொல்லுவாங்க அந்த காலத்துல சொந்தக்காரெல்லாம் சண்டை போட்டான். ஆமா, சொந்தக்கார சண்டை போடுவாதான். இன்டர்நெட்ல பொண்ணு பார்த்து, இமெயில சம்மந்தம் பேசி, கம்ப்யூட்டர்ல ஜாதகம் அனுப்பி, வாட்ஸ்அப்ல இன்விடேஷன் அனுப்பி, ஸ்டேட்டஸ்ல கல்யாணம் நினைச்சுன்னு போடுற இந்த கல்யாணத்தை விட அந்த காலத்துல இன்விடேஷன் போட்டு அதுல எல்லா சொந்தக்கார பேரையும் பின்னால போட்டு அதுல அவன் படிச்சு வாங்கின பட்டம் மாதிரி அதுக்கு பின்னால பெரிய பாப்பா சித்தா தாத்தா அப்பா தாத்தா அவங்க உறவுகள் எல்லாம் போட்டு போட்டுவான். விட்டா சண்டை போடுவான் தான், உண்மைதான். ஏன்? உறவை விட்டு கொடுப்பதை உயிரை விட்டு கொடுப்பதாக அந்த காலத்தில் கருதினான், எனவே வந்து சண்டை போடும். இன்னைக்கு அப்படி இல்லையே. கல்யாணத்துக்கு எதுவும் வரும், உறவுக்காரங்களை பார்க்கறதுக்கு தான் வரும். இன்னைக்கு நடக்கிற கல்யாணத்துல சொந்தக்காரனை பார்க்காமே ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட முடியும் தெரியுமா உங்களுக்கு? வாசல்ல எவனோ ஒருத்தன் வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பான், வாங்கி குடிச்சிடலாம். உள்ள வந்தவன் எவனோ கூப்பிட்டு உட்கார வைப்பான், அப்புறம் நேரம் மேடைக்கு வந்தால் யார்ட்டையோ கிஃப்ட் கொடுப்போம், அப்புறம் எவனோ சாப்பாடு போடுவான், எவனோ தாம்பில் போய் கொடுப்பான், அப்படியே போயிடலாம். சொந்தக்காரனை பார்க்காமே கூட ஒரு கல்யாணத்துக்கு வந்து போயிடலாம். அதனால தான் எவனோ இன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்து போயிடறான். ஒரு கல்யாணம் மண்டபம் பார்த்துல ஒருத்த பேசுறான், இந்த கல்யாணத்துல போனேன் இன்னமும் ஐட்டம் போட்டாங்க, இன்னா பேருனே எனக்கு தெரிலன்றான். கூட வந்தவன் சொல்றான், இது யார் கல்யாணமே தெரில, நான் சாப்பிட்டேன் இன்னும் என்ன பேர். இன்னொன்று நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, எல்லா திருமணங்களிலும் இன்னைக்கு நடக்கிறது ஒரு கௌரவத்துக்காக பொருளுள்ள சாட்சிகளாக இருக்க வேண்டிய திருமணங்கள் பொருட்காட்சி போல மாறிவிட்டது. இல்லற வாழ்க்கையின் இலக்கணங்களாக இருக்க வேண்டிய திருமணங்கள் செல்வாக்கை காட்டுகிற திருவிழாக்களை போல மாறிவிட்டது. எல்லா நேரத்திலும் அஸ்திவாரமாக இருக்க வேண்டிய உறவுகள் அலங்காரமாக வந்து கூடி கலைகிற இடமாக திருமணங்கள் மாறிவிட்டது. இன்னொரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லா கல்யாணத்திலையும் பெரும்பாலான பேர் கடன்பட்டு கல்யாணம் நடத்துகிறான், கடமைக்காக வந்து கை கொலுக்கிட்டு போகிறான், தனக்கு வந்த மொய்யை திருப்பி எழுத வேண்டும் என்கிற கடமை உணர்ச்சியோடு வந்து போகிறானே தவிர ஆத்மார்த்தமாக யாரும் வந்து போவதில்லை என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எல்லா நாகரிகெல்லாம் வளர்ந்து போச்சு, எல்லாம் மாடர்னில் இருக்குது, எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. அதுவும் இதுவும் ஒன்றாகி விடாது நிச்சயமாக. இப்போது நம்ம மஞ்சள் கலர் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற மஞ்சள் இருக்குது, ரெண்டும் ஒன்றா, இது கலர் அது பொருள், அது மஞ்சள். இந்த காலத்து கல்யாணம் மஞ்சள் கலர், அந்த காலத்து கல்யாணம் மஞ்சள் மகிமை. நீங்கள் கட்டுற பிளாஸ்டிக் வாழை மரங்கள் பச்சையை காட்டலாமே தவிர பசுமையை காட்டாது. நன்றி, வணக்கம். இந்த காலத்து திருமணத்தின் மேலே
கடுமையான கோபம் வச்சிருக்கார். இது பூரா அலட்டல் திருமணம், அலங்கார திருமணங்கள். இந்த அலங்காரத்தினால என்னையா பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு மன வேதனைப்பட்டு இந்த மனுஷன் அழுகிற அழுகையை பார்த்தா பரிதாபமாக இருக்குது. ரொம்ப அழுதுருக்கிறார். அம்மா அப்பா அழுகிற அழுகையை இவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. பெரிய கூட்டத்துக்கு அது தேவைப்படுது, நம்ம வீட்டு திருமணத்துக்கு அது தேவையில்லை. அதனால் இவர் பொதுவாகவே இன்றைய திருமணத்தின் மேலே அவருக்கு இருந்திருக்கக்கூடிய ஆத்திரம் ஆவேசத்தை முழுக்க காட்டி இவரை சரி கட்ட வேண்டியது. வாங்க மனைவர் குரு ஞானாம்பிகா.